எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாட்டு பொன்னாங்க கீரை வச்சு தான் பண்ண போகிறோம். பொரியல் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நான் கீரைனாலே உடம்புக்கு நல்லது. இதில் வந்து சப்பாத்தி பண்ணலாம், நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். நம்ம ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும், நவம்பர் டிசம்பர் ஜான்வரியில் தான். குளிர்காலத்தில் மழைக்காலத்துலேயும் கிடைக்கும். இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, உடம்பு அழகை வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு கொடுக்கும் இது. இது அதே மாதிரி கீரைக்கு ஒரு இது என்னென்னா, கீரையை வந்து நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது, அதேமாதிரி மூடி வேக வைக்கக்கூடாது, உப்பு கம்மியாக தான் போடணும். இது பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன், வெங்காயம் அவ்வளோதான், காஞ்சி மிளகாய், கீரை பொடிசாக அரைஞ்சி தாளிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம், இந்த சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கீரையை. இந்த கீரைலாம் எல்லா கீரை பொருளுமே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, அதோடைய இது விட்டமின்ஸ் எல்லாம் போயிடும். அதேமாதிரி மூடியும் சமைக்கக்கூடாது. கீரையை உடம்புக்கு ரொம்பவே நல்லது, கிடைக்கிறப்போ வாங்கி செய்யுங்க. இந்த கீரை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கீரையில். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய எல்லா ஒரு சமையல் சேனலில் இனிமேல் வீடியோஸ் கம்மியாக தான் வரும், இன்னும் ரெண்டு மூணு வீடியோஸ் தான் வரும். நான் ஸ்ரேயான்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அந்த சேனலுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனிமேல் எல்லா வீடியோஸும் அதில் தான் வரும். நான் வந்து ஒரு 30 விதமான ரசம் செய்யலான் இருக்கேன், ஹர்பல் காய்கறி கீரையை வச்சு, அதோடைய இதெல்லாம் இனிமேல் அதில் தான் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சமைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம், இயற்கையோடு இணைந்து இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.